நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 1.5 பயிற்சி 1.5 தேர்ட் சம் இஃப் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் செட் ப்ராக்கெட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜட் இண்டீஜர்ஸ் கமா மைனஸ் டூ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் க்ளோசர் ப்ராக்கெட் அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் க்ளோசர் ப்ராக்கெட் அண்ட் சி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஒன் கமா ஜீரோ கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் தென் வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை நம்ம வெரிஃபை பண்ணணும். கிவனில் எது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ செட்டு பி செட்டு அண்டு சி செட் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு செட்டையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. தமிழில் இதை வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பங்கீட்டு விதியை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பங்கீட்டு விதி அவங்களே தந்திருக்கிறாங்க கொஸ்டினில். இப்போ ஏ செட் பார்த்திங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா செட் ஃபீல்ட் ஆஃப் ஃபார்ம், அதாவது ரூல் ஃபார்மில் இருக்குது. நம்ம அதை என்ன மாற்றணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஏ செட்டையும் பி செட்டையும், ஓகேவா? அதே மாதிரி தமிழில் பட்டியல் முறைக்கு நம்ம இது ரெண்டையும் மாற்றணும். கொடுத்துருக்கக்கூடியது எதில் இருக்குது அப்படின்னா கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. அதை நம்ம பட்டியல் முறைக்கு இந்த மாதிரி உறுப்புகள் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட்டில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸுங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ். பட் ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் டூ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ மைனஸ் டூ லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்கிறப்ப எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மைனஸ் டூவை விட லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும். எக்ஸ் தான் பெருசாக இருக்கணும். கம்பேர் மைனஸ் டூ, மைனஸ் டூவை கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ் வந்து பெருசாக இருக்கணும். இப்போ மைனஸ் டூவை விட பெருசாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா எது அப்படின்னா மைனஸ் ஒன். நெகட்டிவில் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் டூவையும் கம்பேர் பண்ணுறப்ப அதில் மைனஸ் ஒன்று தான் என்ன நம்பர் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்போ மைனஸ் ஒன் ஸ்டார்டிங் நம்பர் மைனஸ் ஒனில் இருக்கணும். மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் வர்றதுனால இந்த ஃபோரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ லாஸ்ட் நம்பர் ஃபோர் வரைக்கும் இருக்கும். அப்போ மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர். ஸோ இங்கே ஏன் மைனஸ் ஒன் எடுத்துருக்குறோம் அப்படின்னா மைனஸ் டூவை விட லார்ஜஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மைனஸ் ஒனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஏன் ஃபோரோடு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் வர்றதுனால ஃபோர் அண்ட் ஃபோர் பிலோ ஹேவிங் நம்பர்ஸ், ஸோ ஃபோரையும் சேர்த்து எடுத்துக்கணும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்ததுனால. ஸோ அப்போ ஃபோர் வரைக்கும் இங்கே எடுத்துருக்குறோம். இது ஏ செட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி செட் என்ன அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் வித் ஜீரோ, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தாவே அது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்கிறதுனால ஃபைவோட முடிஞ்சிடணும் இந்த, ஓகேவா, அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஏது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ்னு சொன்னதுனால ஸ்டார்டிங் வித் ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஏன் ஃபைவோட முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொன்னதுனால இந்த ஃபைவோட நம்ம முடிச்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி செட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன், ஜீரோ, டூ, த்ரீ, ஃபோர், இது எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு இந்த மூணு செட்டையுமே அவ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கக்கூடிய ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைன் பண்ணணும். அப்போ இதில் இருக்கக்கூடியது எது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி செட் அப்படியே எடுத்து எழுதணும். ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், இது பி செட்டில் இருக்கக்கூடியது. இன்டர்செக்ஷன் சிம்பிள், பி இன்டர்செக்ஷன் சி ஃபைன் பண்ணுறப்ப இன்டர்செக்ஷன் சி செட்டு. சி செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன், ஜீரோ, டூ, த்ரீ, ஃபோர், சி செட்டை அப்படியே எழுதிடணும். இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் ஃபார் டூ செட்ஸ், ஓகேவா? அந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ காமன் எலமெண்ட்ஸை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஜீரோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டூ, டூ, த்ரீ, த்ரீ, அண்ட் தென் ஃபோர், ஃபோர். அப்போ காமன் எலமெண்ட்ஸ் எது அப்படின்னா ஜீரோ, டூ, த்ரீ, ஃபோர். அப்போ பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஆன்சர் ஓப்பன் செட் ப்ராக்கெட் ஜீரோ கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் க்ளோஸ் செட் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது ஏவையும் பி இன்டர்செக்ஷன் சி ஆன்சரையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன், அதாவது அதை ஜாயின் பண்ணி எடுத்துடணும்னு சொல்கிறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு ஏ செட் அப்படியே எடுத்து எழுதிடணும். மைனஸ் 1 0 1 2 3 4 யூனியன், இந்த யூனியன் சிம்பிள். பி இன்டர்செக்ஷன் சியினுடைய வேல்யூ 0 2 3 4, அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த ரெண்டு செட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படியே எடுத்து எழுதணும். மைனஸ் 1 0 1 2 3 4 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஜீரோ இங்கே இருக்குது, அப்போ இது ஜீரோ ஆல்ரெடி எழுதுனால தேவையில்லை. டூவும் ஆல்ரெடி எழுதுனதுனால தேவையில்லை. த்ரீயும் ஆல்ரெடி எழுதுனால தேவையில்லை. ஃபோரும் ஆல்ரெடி எழுதுனால தேவையில்லை. ஸோ அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஆன்சர் மைனஸ் 1 0 1 2 3 4 க்ளோசர் ப்ராக்கெட். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஆன்சர். இதுதான் எல்ஹெச்எஸ் சியினுடைய ஆன்சர். ஸோ அதனால் இதை என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா.